மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் எனக்கு ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்ட அவருடைய மகன் சண்முக பாண்டியன் திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. நடிகர் விஜயகாந்துடைய 72வது பிறந்தநாள் கொண்டாட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடந்துட்டு வருது. பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக விஜயகாந்துடைய நினைவிடத்தில் அவருடைய முழு உருவ சிலையை பிரேமலதா திறந்து வச்சிருக்காங்க. விஜயகாந்த் சிலையை கட்டிப்பிடிச்சு கண்ணீர் மல்க அழுத பிரேமலதா, தேமுதிக தலைமை அலுவலகம் இனிமேல் கேப்டன் கோயில் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் ஏராளமான ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்ட நெரிசல் காரணமாக விஜயகாந்த் மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. இதனையடுத்து அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு காரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியிருக்கு. Ah!